வணக்கம் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினி பாஷில் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் நடிகை அனுஷ்கா. அனுஷ்காவோட ருத்ரமாதேவி திரைப்படம் ராணி அவங்களோட கதையை உருவாக்கி எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்றது பெரிய அளவுல சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் அனுஷ்கா அவரோட நடிப்புல வந்து ராஜமௌலி இயக்கத்துல பிரபாஸ் மற்றும் அனுஷ்கா தமன்னாலாம் நடித்து வெளிவந்து வெற்றி பெற்ற திரைப்படம் பாகுபலி திரைப்படம். இந்த பாகுபலி திரைப்படத்தோட இரண்டாம் பாகம் பெரிய அளவுல பிரம்மாண்டமா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் அடுத்த வருடம் ஜூன் மாதத்துக்குள்ள ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்தது. இதே போல பாத்தீங்கன்னா ருத்ரமாதேவி திரைப்படத்தையும் அனுஷ்கா அவர்கள் பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். என்ன காரணம் அப்படின்னா தன்னோட லைஃப் கேரியர் தன்னோட பிலிம் கேரியர்ல இது வந்து ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னோட உழைப்பை இந்த திரைப்படத்துல கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அனுஷ்கா மேசெழுத்த சொல்லிருக்காங்க. அண்ட் ருத்ரமாதேவி திரைப்படத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ருத்ரமாதேவி பார்ட் டூவும் ரிலீஸ் ஆகும், அதுவும் பிரம்மாண்டமான ஒரு இதுல வரும் அப்படின்ற மாதிரி அனுஷ்கா எதிர்பார்க்கறதா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதற்கான பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலாறு படங்கள்ல தான் அதிகமா அனுஷ்கா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டோர் டாட் காம் தொடர்ந்து பாருங்க.